வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழிசை உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் நம்முடைய தமிழிசை எஃப்எம் இனி நீங்கள் கேட்கலாம் கடல் திருமுருக கிருபானந்த வாரியார் ஆன்மீக சொற்பொழிவையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கேட்கும் மகத்தான சாதனை புரிந்தவர்தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தமிழ்கடல் என்று போற்றப்பட்ட அவரது சொற்பொழிவில் ஆன்மீகம் ஆழம் கண்டிருக்கும் சிந்தனைகள் சிறகடித்திருக்கும் இசையோ நம்மை ஈர்க்கும் நகைச்சுவையோ நர்த்தனமிடும் பெரியவர்களும் பெண்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் கூட அவரது சொற்பொழிவை கேட்கக் கூடுவார்கள் எளிய தமிழில் இனிய குரலில் இசையையும் கலந்து அவர் கொடுக்கும் அந்த ஆன்மீக அமுதத்தை அள்ளிப் பருகிக் இருக்கலாம் சிறுவர்களிடம் சிறு சிறு கேள்வி கேட்கின்ற பழக்கம் வாரியாருக்கு உண்டு சரியான விடை சொல்லும் சிறுவர்களுக்கு புத்தகங்களை பரிசளிப்பார் அவர் இப்படி ஒரு சொற்பொழிவின் போது வாரியார் அவர்கள் ஒரு சிறுவனிடம் முருகனின் அப்பா பெயர் என்ன என்று கேட்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் தான் திருவிளையாடல் என்ற திரைப்படம் வந்த நேரம் அதில் சிவாஜி கணேசன் முருகனுக்கு அப்பாவாக நடித்திருப்பார் இதை பார்த்திருந்த அந்த சிறுவன் முருகனின் அப்பா பெயர் சிவாஜி என்று சொல்லிவிட்டான் கூட்டத்தில் இருந்த அனைவருமே சிரித்திருக்கின்றார்கள் வாரியார் சுவாமிகளோ கையசைத்து அவர்கள் அனைவரையும் அடக்கிவிட்டு பிள்ளை சரியாகத்தானே சொல்லியிருக்கிறான் பெரியவர்களின் பெயரை சொல்லும்போது போது ஜி சேர்த்து மரியாதையாக சொல்வது வழக்கமல்லவா காந்திஜி நேருஜி என்று சொல்லுவார்களே அதேபோல் முருகனின் அப்பா பெயர் சிவாவுடன் மரியாதையாக ஜி சேர்த்து சிவாஜி என்று சொல்லியிருக்கிறான் குழந்தை என்று சொல்ல அந்த கூட்டத்திலிருந்து அத்துணை பேரும் ஆரவாரம் செய்திருக்கின்றார்கள் பிறர் இவரை மடக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் சுடச்சுட இவர் பதில் கொடுப்பார் ஒருமுறை இவர் நெற்றியில் பூசியிருக்கும் விபூதியை சுட்டிக்காட்டி ஓர் இளைஞன் நெற்றியில் ஏன் எப்படி வெள்ளையடுத்திருக்கிறீர்கள் சுவாமி என்று கேட்டபோது நல்ல சுவருக்குத்தானே அப்பா வெள்ளையடிப்பார்கள் குட்டிச்சுவருக்கெல்லாம் வெள்ளையடிக்க மாட்டார்கள் அல்லவா என் உள்ளத்திலே முருகப்பெருமான் குடியிருக்கின்றான் ஆகையால் இந்த உடல் என்னும் சுவருக்கு நான் வெள்ளையடுத்திருக்கின்றேன் என்று அவர் சொன்னபோது அந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்திருக்கின்றான் அதுபோலவே வாரியாரும் நடிகர் எம் ஆர் ராதாவும் ஒரு திருமண வீட்டில் சந்தித்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அந்த வீட்டிலே வாரியார் சுவாமிகளின் அருகில் அமர்ந்திருந்த எம் ஆர் ராதா கேலியாக சுவாமி முருகனுக்கு ஆறு தலை என்று சொல்லுகிறார்களே அப்படி என்றால் அவர் எப்படி தூங்கியிருப்பார் என்று கேட்டிருக்கின்றார் உடனே வாரியார் சுவாமிகள் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு மகளின் திருமண ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்த பெற்றோரை அழைத்திருக்கின்றார் அவர்களிடம் நேற்று இரவு நீங்கள் உறங்கினீர்களா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார் அதற்கு அந்தப் பெற்றோர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எப்படி சுவாமி முடியும் இந்த திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டுமே என்ற நினைப்பில் நேற்று மட்டுமல்ல எங்களுக்கு பல நாட்கள் தூக்கமே வரவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் உடனே வாரியா சுவாமிகள் எம் ராதாவிடம் சொல்லியிருக்கின்றார் ஒரு பெண்ணை கரையேற்றுவதற்கே இவர்களால் தூங்க முடியவில்லை என்றால் கோடானு கோடி பக்தர்களை காக்க துடிக்கும் எம்பெருமான் முருகப் பெருமான் எப்படி தூங்குவான் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த பதிலைக் கேட்டு எம் ஆர் ராதா வாயடைத்து போயிருக்கின்றார் இது மாதிரியாக பல இடங்களிலே சமயோஜிதமாக பேசுவதில் வாரியார் சுவாமிக்கு நிகர் அவர் மட்டும்தான் ஒருமுறை கம்பராமாயண சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆஞ்சநேயரின் அரும்பெரும் குணங்களை எல்லாம் வர்ணித்துக் கொண்டிருந்தாராம் வாரியார் சுவாமிகள் அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் சொற்பொழிவை கேட்பதற்காக அந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தார் உடனே வாரியார் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள் பிரம்மச்சாரிகளால் தான் பெரும் சாதனைகளை செய்ய முடியும் என்று சொன்னாராம் ஆஞ்சநேயரும் பிரம்மச்சாரி பெருந்தலைவரும் பிரம்மச்சாரி என்பதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கின்றார் அதை உணர்ந்து கொண்டு அந்த கூட்டத்தில் இருந்து அத்துணை பேரும் ஆரவாரம் செய்திருக்கின்றார்கள் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல அவர் பங்கு பெற்ற அத்துணை நிகழ்ச்சிகளிலும் சமயோஜித புத்தியையும் நகைச்சுவையையும் கலந்து ஆன்மீக விருந்து படைத்தவர்தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஏறக்குறிய நூற்று ஐம்பது நூல்களை படைத்தவர் சமய சொற்பொழிவில் கிடைக்கும் தொகையை ஆலயங்களின் திருப்பணிக்காக பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தவர் மோகனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் வருஷம் அருணகிரிநாதர் அறச்சாலையை ஏற்படுத்தியவர் வயலூர் வடலூர் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சமயபுரம் போன்ற பல ஊர்களில் உள்ள ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்திருக்கின்றார் அருள்மொழி அரசு திருப்புகள் ஜோதி சொற்பொழிவு வள்ளல் கலைமாமணி ஞானக்கதிரவன் இன்னும் எத்தனையோ அடைமொழிகளைப் பெற்றிருந்த வாரியார் சுவாமிகள் வேலூருக்கும் காட்பாடிக்கும் இடையில் உள்ள காங்கேய நல்லூரில் பிறந்தவர் இவர் பிறந்ததனால் அந்த ஊர் பெருமை பெற்றது என்றால் அது மிக இல்லை இவருடைய தந்தை மல்லையா தாசர் தாய் கனகவல்லி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த ஆன்மீக செம்மலின் அவதார அற்புதம் நிகழ்ந்திருக்கின்றது தந்தைக்கு ஆன்மீக சொற்பொழிவு செய்வதே முக்கிய தொழில் அதுவே வாரியாருக்கும் முன்னோடியாக இருந்திருக்கின்றது தந்தையிடம் ஆன்மீகத்தையும் தமிழையும் கற்றிருந்திருக்கின்றார் பத்தாவது வயதிலேயே ஆயிரக்கணக்கான பாடல்களை மனப்பாடமாக சொல்லி மற்றவர்களை பிரமிக்க வைத்தவர்தான் வாரியார் சுவாமிகள் இத்தகைய ஆன்மீக பெருஞ்சுடர் லண்டன் மாநகரின் பக்தர்களுக்காக ஆன்மீக சொற்பொழிவாற்ற சென்றிருந்த போது அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கின்றது விமானத்திலே தமிழகம் திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே அருகிலிருந்த தனது பக்தரிடம் திருப்பதியை தாண்டிவிட்டோமா என்று கேட்டாராம் அவர் ஆமாம் சுவாமி என்றதும் அடுத்தது திருத்தணிதானே என்று சொல்லிய கொஞ்ச நேரத்தில் முருகப்பெருமானின் திருவடிகளை அவர் அடைந்து விட்டார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் மறைந்தது அந்த ஆன்மீக நட்சத்திரம் அவர் தனது சொற்பொழிவில் அருணகிரிநாதரை அழைத்துப் போக முருகப்பெருமான் மயிலை அனுப்பி வைத்தானாம் நமக்கெல்லாம் அந்த நல்வாய்ப்பு கிட்டவா போகிறது என்று கூறுவார் ஆனால் பாருங்கள் அவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டியிருக்கின்றது விமானத்தையே மயிலாக அனுப்பி வைத்திருக்கின்றான் முருகப்பெருமான் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் வருடம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது அந்த ஆன்மீக சுடர் விண்ணில் மறைந்திருந்தாலும் நம் நெஞ்சத்தில் என்றும் நிறைந்திருப்பார் நேர்கள் இதுவரை கேட்டது கடல் திருமுருக கிருபானந்த வாரியார் வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்